திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரிவு புனேவில் உள்ள கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் என்கின்ற உண்ணாவில் உள்ள தனியார் நிறுவனத்தின் சார்பில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பழுதடைந்தது. இதனையடுத்து கடந்த 8 மாத காலமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பிரிவு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கவில்லை. இதற்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரைவில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்தப்பட உள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் சார்பில் புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் ஓரிரு வாரத்தில் செய்யப்படும். குறிப்பாக வெளிநோயாளிகள் பிரிவில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்துவதற்கான இடத்தையும் மருத்துவக் கல்லூரி தரப்பில் தேர்வு செய்து கொடுத்துவிட்டோம். இந்த இடத்தினை கடந்த டிசம்பர் 13 தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் பொது மேலாளர் மற்றும் செயற்பொறியாளர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். ஒரு சில வாரங்களில் விரைவில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மேலும் கடந்த 8 மாத காலமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இயங்காத காரணத்தினால் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் எம்ஆர்ஐ ஸ்கேன் வெளியில் எடுப்பதற்கு உதவி செய்யப்பட்டது. தனியார் நிறுவனம் புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்துவதற்கு காலதாமதம் செய்தால் தற்போது அரசு சார்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்தப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கொரோனாவை பொறுத்தவரை மன்னார்குடியிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு நபர் மட்டும் இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரும் ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அரசு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ மிஷின் புதிதாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கட்டளையின் பேரில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அறிவுறுத்தலின்படி புது எம்ஆர்ஐ நமக்கு கூடிய விரைவிலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்து ஆகிடுச்சு. கடந்த 13 அன்று நமது டிஎன்எம்எஸ்சி கார்பரேஷன் பொது மேலாளரும் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரும் சைட்டை பார்வையிட்டு எந்த இடத்துல எம்ஆர்ஐ வைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து அந்த இடமும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஒப்படைத்து விட்டோம் டிஎன்எம்எஸ்சிக்கு. ஆகவே அதுவும் உறுதியாகிவிட்டது. இனி 2 வாரங்களிலே அந்த எம்ஆர்ஐ நிறுவுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். எத்தனை மாசமாக வந்து எம்ஆர்ஐ ஒர்க்ல சார்? கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 8 மாதங்கள். ஆனால் அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படலை. வேறு ஏற்பாடு செய்து எல்லாருக்குமே நமது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக எம்ஆர்ஐ வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரேக் டவுன் ஆகிறதுக்கான காரணம் இருக்கா சார்? அது பிரைவேட் எம்ஆர்ஐ, அவங்க வந்து அவங்க டெக்னிக்கல் ஃபால்ட். அதுக்கப்புறம் 8 மாத காலம் தாமதம் ஆனதுக்கு என்ன சார் காரணம்? தாமதம், அவங்க வந்து புதுசாக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பி திருப்பி நாங்களும் கேட்டப்ப அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்ததுனால முதலமைச்சனுடைய ஆணைக்கு நாங்கள் நமது மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சனுடைய அறிவுறுத்தலின்படி புது மிஷினே அரசாங்கமே வாங்கிறதுக்கு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இதில் வந்து எப்போ சார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ நேரத்தில் படிகள் முடியும்? எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வருவது? ஒரு சில வாரங்கள், மேக்ஸிமம் போனால் ஒரு 4-5 வாரங்கள். இதுதான் இடம்லாம் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துட்டோம். இடம் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு விட்டேன், ஒப்படைச்சிட்டேன். இந்த கொரோனா பாதிப்பு கேஸ் எது இருக்கா சார் நம்ம இதில்? கொரோனா பாதிப்பு என்பது ஒரே ஒரு கேஸு. ஆமாம், மன்னார்குடி மருத்துவமனையிலே கொரோனா என்று கண்டறியப்பட்டு ஒரு கேஸ் இங்கே இருக்குது. ஆனால் அவங்க வந்து எந்த ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்காங்க. சரி.